அதாவது வினை அப்படின்னா மூன்று விஷயங்களை நாம வந்து தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு துன்பத்திற்கு காரணம் மூன்று விஷயங்கள் என்ன அப்படின்னா, மூல காரணம் ஆணவம். என்னது துன்பத்திற்கு காரணம் என்னன்னா ஆணவம். என்ன சொல்லுவோம், கண்மம். இது எதுல இருந்து வருது ஆணவம்னா, யான் எனது. கண்மம்னா பாவம், புண்ணியம். அப்புறம் மாயினா உலகம். உலகம் மாயா காரியம், உலகம் உடம்பு எல்லாமே, உடம்பு எல்லாமே. மூணு துன்பத்தை தருமா தராதா? ஆணவம் துன்பத்தை தருமா தராதா? பாவ புண்ணிய துன்பத்தை தருமா தராதா? உலக துன்பத்தை தருமா தராதா? மாயா காரியம் கண்டிப்பா தரும். மாயா காரியம் என்ன பண்ணா கண்டிப்பா தரும். இப்ப யான் எனது, இப்ப உதாரணத்துக்கு அடிக்கடி சொல்லுவேன், மாயா காரியம் எப்படி உங்களுக்கு துன்பத்தை தருதுன்னு சொல்ற பாருங்க. இந்த பேனா எனக்கு துன்பத்தை தர முடியுமா? முடியாதா? தரும், தராது. எது செய்ய கரெக்டா சொல்லுங்க. இது அறிவே கிடையாது, இது தராது துன்பத்தை. ஆனா இது யாரோ ஒருத்தர் குத்துனா தானே தரும். நான் அதுவா வந்து குத்தாது இல்ல. இது என்னன்னா, காணா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆகா 50 ரூபா காணா போச்சேன், 50 ரூபா போச்சு, புதுசா 50 ரூபா வாங்கிட்டு வரணுமே. அப்ப என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு காரணம். என்ன அர்த்தம்னா, இது மேல வைத்த பற்று தான் நமக்கு துன்பத்தை தான். இந்த மோதிரம் தொலைஞ்சு போச்சுன்னா இது துன்பத்தை தராது. இது வாட்டி சிவனையும் தான் இருக்கும். ஆனா இது மேல நான் வச்சிருக்க பற்று எனக்கு என்ன பண்ணும், 50,000 போச்சு, 50,000 போச்சு, துன்பத்தை தரும். இருக்குதா இல்லையா? அப்ப என்னன்னா, உலகமும் துன்பத்தை தரும், எல்லாமே பாவ புண்ணிய துன்பத்தை தரும், யானமும் துன்பத்தை தரும். இதுல எது ரொம்ப அதிக துன்பத்திற்கு மூல காரணம்? துன்பத்திற்கு மூலம் எது? அப்ப இதெல்லாம் என்ன, இதெல்லாம் யாரு கொடுத்தா? இது யாரு கொடுத்தா நமக்கு? இது யாரு கொடுத்தா நம்மளோட? எப்படி அட்டாச் ஆச்சு? கிடையாது நமக்கு உண்டு, அவ்வளவுதான். நின் மலன் யாரு? சிவபெருமான். நம்ம மலன், என்ன மலன்? ஆணவம். செம்பில் கழிவு போல, செம்பில் கழிவு போல. அது வந்து இப்போதைக்கு நம்ம உடம்பு கிடைச்சதுக்கு அப்புறம் 90% போயிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்கு. இது யார் கொடுத்தது? இது நல்லதா கெட்டதா? கரெக்டா சொல்லுங்க, யோசனை பண்ணி. கண்மமும் மாயையும் நல்ல பொருளா கெட்ட பொருளா? நல்ல யோசனை பண்ணி சொல்லுங்க. நல்ல பொருளா கெட்ட பொருளா? கெட்ட பொருள்ன்றவங்கலாம் கை தூக்குங்க. அறைய கை தூக்குறீங்க. அப்ப பாதி நல்லது பாதி கெட்டதுங்க. சரி, நல்ல பொருள்ன்றவங்கலாம் கை தூக்குங்க. இப்பதான் எனக்கு தெளிவா சந்தோஷமா இருக்கு. பாவ புண்ணியத்தை அனுபவிக்காமல் நமக்கு பக்குவம் ஏற்படவே ஏற்படாது. இன்ப துன்பத்தை அனுபவிக்காமல் நாம பக்குவம் ஏற்படுமா? துன்பமே வரலன்னு யாராவது சிவபெருமான் நினைப்பீங்களா? நினைப்பீங்களா? நினைக்க மாட்டேன். ஐயா வாங்க, துன்பமே வரலன்னு யாரும் சிவபெருமான நினைக்க மாட்டாங்க. இந்த மாயா காரியம் இல்லாமல், இந்த உடம்பு இல்லாமல் நமக்கு அறிவு வேலை செய்யுமா? அப்ப இது ரெண்டையும் கொடுத்தது யாரு? நீங்களே சொல்லுங்க. இறைவன் தான் கொடுத்தாரு, ஊற்றாரு. நாம செய்த அடிப்படை பாவ புண்ணியத்தின் அடிப்படை எதை ஊற்றாரு? இது ரெண்டையும் இறைவன் ஊற்றாரு. இந்த ஊற்றது எதுக்காக? பக்குவம் பெற்று இந்த மூல நோயை விளக்குவதற்காக. ஆனா நாம என்ன செய்யறோம் தெரியுமா? சுத்தமா என்ன ஆயிட்டோம் தெரியுமா? இங்க ஏகப்பட்ட லட்டு பிளேட்ல இருக்குது, லட்டு ஜிலேபி அதெல்லாம் இருக்கு. நாம ஒரு எறும்பு மாதிரி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? எறும்பு மாதிரி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சாப்பிட்றோம். இதை ஒருத்தன் பார்த்தோம்,
இது என்னடா இது இருந்து சாப்பிட்டு போயிடும் போல இருக்கேன்ட்டு இந்த லட்டுல இருந்து இத்துண்டு ஒரு பீஸ் எடுத்தான். இத்துண்டு ஒரு பீஸ் எடுத்து இப்படி குறுக்க போட்டான். குறுக்க போட்டவனே இந்த எறும்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு, இப்படி வந்து இதை சாப்பிட்டுருச்சு. இங்க இருக்கிற லட்டெல்லாம் சேஃப்டியா இருக்கு. அதே போல சிவபெருமானுடைய பேருமே சேஃப்டியா இங்க இருக்கு. நாம இத்துண்டு அவர் கொடுத்தாரு பாருங்க, இதே போதுன்னு இதே அனுபவிச்சுட்டு இங்கேயே பிறக்க வேண்டியது, சாக வேண்டியது, பிறக்க வேண்டியது. அப்ப இதுக்கு மூல காரணமா இருப்பது என்ன, அந்த டைவர்ட் ஆகிறதுக்கு மூல காரணமா இருப்பது என்னன்னா நாம் செய்த வினை, நாம் செய்த பாவ புண்ணியம். இந்த பாவ புண்ணியத்துடைய சைக்கிள் எப்படி இருக்கிறது என்றால், இது போயிடுச்சுன்னு சொன்னா தானாவே இதுவும் போயிடும், தானாவே இதுவும் போயிடும். அப்ப என்ன அர்த்தம், நாம இறைவன் கொடுத்த அப்ப டார்ச் லைட்டை என்ன பண்ணணும்னா ராத்திரி வரைக்கும் தான் பயன்படுத்தணும், பகல்ல பயன்படுத்தலாமா, பயன்படுத்தக்கூடாது. அது போல ஞானம் கிடைக்கும் வரை பயன்படுத்தணும். ஞானம் கிடைச்சிருச்சுன்னா அத்தனையும் என்ன என்ன அளவில் தோன்றும், என்ன அளவில் என்ன பண்ணணும். இப்ப வினை சுழற்சி இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நாம பிறக்கிறோம் பாருங்க, வினை சுழற்சி மூன்று விஷயம். இந்த முதல் விஷயம் என்ன இருக்கா, மலை மாதிரி இருக்கான். எப்படி இருக்கான், பெரிய மலை ஒண்ணு குட்டி மலை ஒண்ணு, பெரிய மலை ஒண்ணு குட்டி மலை ஒண்ணு. இது என்ன தெரியுமா, சஞ்சிதம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அதாவது சேர்த்து வச்சிருக்கிறது பழவினை தமிழ்ல. இது எப்படின்னா, நாம இத்தனை ஆண்டு காலமா ஒரு கால்குலேஷன் சொல்லுங்களேன், இது ஒரு எவ்வளவுன்னு நம்மளால நாம எவ்வளவு பாவம் செஞ்சோம்னு கணக்கு இருக்கானா, இல்லவே இல்லை. நோ ஒன் கேன் ஜட்ஜ். அவ்வளவு பாவம் திரும்பினா சுத்தி பாவம் தான் இருக்கு. இதுல ஒரு ஒரு தோராயமும் ஒரு கால்குலேஷன் தான், வினை என்பது ஒரு கால்குலேஷன். ஒரு பாவம் எவ்வளவு செஞ்சிருப்போம் நீங்களும் ஒரு நம்பர்ல சொல்லுங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தானே சொல்றேன், எவ்வளவு, அஞ்சா பத்தா, எத்தனை ஜென்மம் ஓடி இருப்பாருங்க. சரி, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5000 வச்சுக்கலாமா, ஒரு 5000 பாவம் செஞ்சிருக்கீங்க. புண்ணியம் எவ்வளவு செஞ்சிருப்பீங்க, நிச்சயம் பெரிய மலையா இருக்காது. புண்ணியம் எவ்வளவு மலையா இருக்கும், ஒரு சின்ன குட்டி மலையா இருக்கும், இல்லைன்னா ஒரு கல் தூணா இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். புண்ணியம் எவ்வளவு செஞ்சிருக்கலாம், ஒரு 1000 வச்சுக்கலாமா, இவ்வளவுதானே செஞ்சிருக்கீங்க. இப்ப நீங்க பிறக்கணும், இப்ப நீங்க ஏதோ ஒரு பிறவியில பறக்கிறோம். இப்ப என்ன பண்ணுவாருன்னா, சஞ்சிதத்திலிருந்து பிராரத்தம், என்ன சொல்றாரு, பிராரத்தம். இதுக்கு பேர் சஞ்சிதம், இதுக்கு பேர் என்னது, பிராரத்தம்னா ஒண்ணு இல்ல, சமஸ்கிருதத்துல பிராரத்தம். பிறவியில வந்து அதுக்கு பேர் விதி, இன்னொரு பேர் ஊழ். இதுல என்ன செய்யறாரு பாருங்க, இப்ப என்ன செஞ்சிருப்பாரு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இவன் 5000 பாவம் செஞ்சிருக்கான், இவ்வளவுதான் புண்ணியம் பண்ணியிருக்கான், அதனால இதுல இருந்து ஒரு 400, இதுல இருந்து ஒரு 100 கொடுப்பான் அப்படின்னு கொடுப்பான்றீங்க. அவன் பிறந்ததுல இருந்தே துன்பத்துல இருந்தானே சிவபெருமான நினைப்பான, பிறவில இருந்தே துன்பம், சிவமாவது மண்ணாவது போடாது. அப்ப என்ன இருக்கலாம், அவன் எதை கொடுத்தா அவன் மாறுவான், எதை கொடுத்தா அதை மாறுவான். எவ்வளவு இன்பத்தை அவனால் அனுபவிக்கிறான், எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சாலும் அவன் பக்குவப்படுவான். எப்ப சிவனை நாடி வருவான் அப்படின்னு ஒரு கால்குலேஷன்ல விதின்னு ஒண்ண போறாரு. என்ன சொல்றாரு, இதுக்கு பேர் விதி. இந்த விதி என்ன சொல்லுது அப்படின்னா, 6 விஷயங்களை சொல்லுது. விதியில் என்ன சொல்றாரு, 6 விஷயங்களை கோர்த்து விடுறாரு. 6 விஷயங்கள் என்னென்ன விஷயம், பிராரத்துல 6 விஷயங்களை கோர்த்து விடுறாரு விதியில. உங்க பாணியில நிச்சயமா இதுல இருந்து ஒரு 250, இதுல இருந்து ஒரு, இப்படி கொடுத்தா பெருமான் கருணையாளரா கருணை இல்லாதவரா, எங்க இதுல 1000 இருக்கு, இதுல 5000 இருக்கு, நியாயமா என்ன கொடுக்கணும், இதுல 400, இதுல 100 கொடுக்கணும். ஆனா பெருமான் என்ன பண்றாரு, இதுல 250, இதுல 250 கொடுக்குறாரு. அது கருணையாளரா, கருணையாளர். அவர் அப்படிதான் கொடுப்பார், அவர் அப்படித்தான் உட்கார்ந்து அவர் அப்படித்தான் கொடுப்பார். நான் சொல்ற புரியுதுங்களா, அப்படிதான் கொடுப்பார். அதுதான் கருணையாளர் அப்படின்னு என்ன பண்றாரு, விதியை கொடுத்துட்டாரு. அதுக்கு பேர் என்ன பண்றாருன்னா, பேருன்றார். என்னது, இளவு
இன்பம், பிணி, மூப்பு, சாக்கால், மொத்தம் எத்தனை விஷயம்? எத்தனை விஷயம்? ஆறு விஷயங்களை தலையில போட்டு சுழியா போட்டாரு. தலைச்சுழி, அது பேர் என்னது? தலைச்சுழி. இன்னொரு சேர் போட்டதும் போட்டீங்க, ரெண்டு சேரை போட்டீங்கன்னா உட்காந்துருவாங்க. இப்படி முன்னாடி வந்து உட்காந்தீங்கன்னா பின்னாடி போட்டுக்குவாங்க. அது போடுங்க, அவர் போடுங்க. தலைச்சுழின்னு போட்டுக்குவாங்க. வாங்க சிவா, வாங்க. அப்ப எத்தனை? ஆறு விஷயங்கள். நிதியில எத்தனை இருக்கு? ஆறு விஷயங்கள். பேருனா என்ன? நீங்க எவ்வளவு சம்பாதிப்பீங்க? பேர்ல ரெண்டு. உயிர் பொருள் சம்பாதித்தல், சரப்பொருள் சம்பாதித்தல். எக்ஸாம்பிள் சொல்லுங்க. உயிர் பொருள் சம்பாதித்தல், அம்மா அப்பா தங்கச்சி, ஆடு மாடு, கோழி, செடி கொடி, ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு பேர் சம்பாதிக்கிறீங்களா இல்லையா? எல்லாமே உயிர் பொருள். ஒன்னாவதுல எத்தனை பேர் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க டீச்சர்? தோட்டம், துறவு, பணம், காசு, இதெல்லாம் இவ்வளவு சம்பாதிக்கிறீங்களா இல்லையா? உண்டா இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இதுல ஒரு 500 உயிர் சம்பாதிச்சிருப்பீங்க. இதுல ஒரு 10 லட்சம் சம்பாதிச்சிருப்பீங்க. ஏதோ ஒன்று பேரு இவ்வளவு சம்பாதிக்கிறோம் தலையில் எழுதி வச்சுட்டாரு. அவ்வளோ நீங்க சம்பாதிச்சுதான் ஆகும். நீங்க விட்டாலும் உள்ள என்ன பண்ணா, இவ்வளவு சொந்தங்களை சம்பாதித்தாகணும், இவ்வளவு பொருட்களை சம்பாதிச்சு ஆகும். இது விதி நம்பர் 1. விதி நம்பர் 2, இளவு. அதுல எவனாவது உங்களை புகுந்து ஏமாத்தி கொள்ளையடிச்சு போடுவான். வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா? அந்த சீட்டு போறேன், அதை போறேன்னு சொல்லி ஏமாத்திருப்பான். இல்லைன்னா நம்மளே ஆசைப்பட்டு ஏதாவது ஒரு பொருளை வாங்குவோம், உள்ள வந்து பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. நாம் செல்லு 10,000 வாங்கி பணம் தரச்சுக்குவோம், கடைசியில் பார்த்தா 10 ரூபாய்க்கு ஒரு செங்கல் வரும். பாத்துறீங்களா? வெயிட்டா பார்சலா வரும் 10 ரூபாய்க்கு. அப்ப என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. இப்படி எவனோ இருக்கு, அதை வாங்கி தரேன், இதை வாங்கி தரேன், இதை போறேன், அதை போறேன்னு எவ்வளவோ ஏமாந்துருப்போம். யாராவது நான் வாழ்க்கையில ஏமாந்ததே இல்லைன்னு சொல்லி பார்ப்போம். அப்படி ஏமாந்ததே இல்லைன்னா கூட இடுப்புல சொல்லியிருந்த கீழே வந்துருக்கும், அப்படியாவது காண போயிருக்கும். உண்டா இல்லைங்களா? உண்டுங்களா ஐயா? அப்ப இழக்க வேண்டியது கட்டாயம். நீங்க சம்பாதிச்ச அத்தனையும் நீங்க அனுபவிக்க முடியாதுன்னு ஆயிடணும். இழப்பு. ஒன்னாவதுல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேரை இழந்திருக்கீங்க? இழந்திருக்கீங்களா இல்லையா? அடை விடுங்க, உறவுக்காரங்களே எத்தனை இழந்திருக்கீங்க? சண்டையை போட்டு சும்மா இருக்க மாட்டோம், சண்டையை போட்டு இழந்திருக்கீங்களா இல்லையா? எத்தனை சம்பாதிச்சீங்களோ அத்தனை எவ்வளவு இழக்கணும்னு இருக்கு. உயிர் பொருளும் இழக்கணும், சடப் பொருளும் இழக்கணும். இதுதான் விதி நம்பர் 2. மொத்தம் 6 பிரிக்கிறோம். இதுல விதி நம்பர் 3, இன்பம். நீ சம்பாதிச்சத எவ்வளவு அனுபவிச்சு நீ இன்பமா இருக்கணும்ன்றது நான் தெரியாம கேட்கிறேன். டீச்சர், நீங்க சம்பாதிச்சத அத்தனை நீங்க அனுபவிக்கிறீங்களா? இல்லை. எவனோ ஒரு தனிமைப்பா நம்ம சம்பாதிச்சு போட்டுட்டே இருப்போம். நான் சொல்லக்கூடாது. 2nd பிளாக்லேருந்து ஒரு அம்மா வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எல்லா யாத்திரைக்கும் வருவாங்க, உழவர் பணிக்கு வருவாங்க, அவங்க இங்கேயும் உட்காந்துட்டாங்க. அவங்க நிறைய சம்பாதிச்சிருக்காங்களாம். சம்பாதிச்சதெல்லாம் எங்கேயோ ஆட்டையே விட்டுட்டே இருப்பாங்களாம். இது மாதிரி வச்சுட்டு சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அவங்க விட்டுட்டே இருப்பாங்களா யாருக்கையாவது? அது அது நான் போய் சொல்லுவேன் அவங்கள்ட்ட. என்ன சொல்லுவேன் தெரியுமா? உங்களுக்கு பெருமாள் விதிச்ச விதி அதுதான்மா. நீங்க சம்பாதிக்கணும், வேற யாராவது அனுபவிக்கணும்னு. அது ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. என்ன விதிச்சு வச்சிருக்காரு? அதுக்கு பேர் என்னன்னா இன்பம். எத்தனை உறவுகள் உங்களோட நெருக்கமாக இருக்கும், எத்தனை பணம் உங்களுக்கு அனுபவிச்சு நீங்க இன்பமா இருப்பீங்க. இது விதி நம்பர் என்னது? விதி நம்பர் 4 தாங்க பெரிய விஷயம். இருக்கிறதுலயுமே பெரிய விஷயம் என்னன்னா, அந்த விதி நம்பர் 4 இருக்கு பாருங்க. பிணி. பிணின்னு நோய் நினைச்சுக்கிறாதீங்க. பிணைப்பு. ஜாலியா இருக்கோங்க கல்யாணம் வரைக்கும் அப்படியே ஓட்டுவோம் பாருங்க. அப்படியே இருக்கிற இடம் தெரியாது ஓடுவோம். நைட் ஷிஃப்ட்னா போவோம், பகல் ஷிஃப்ட்னா வருவோம், சைக்கிள்ல போவோம், தனியா நடந்து வருவோம், எல்லாம் பண்ணுவோம், எல்லாம் ஹாப்பியா இருக்கும் பாருங்க. பாப்பா பாருங்க, பெருமான் ஒரு ஆப்பு என்னைக்கு வைப்பான் தெரியுங்களா? கால் கட்டு போடுறது, கால் கட்டு போடுறதுன்னு வச்சிருவான் பாருங்க. பெருமான் வச்சு போட்ட அன்னைக்குதான் நல்ல நேரம் முடிய போகுது, பொண்ணை கூப்பிடுங்கன்னு வாங்க. அது யாருக்கு நல்ல நேரம்னா, ரெண்டு பேருக்குமே முடிய போகுது.
அவனை மாற்றத்தான். அது என்ன தெரியுமா? பிணைப்பு. வினைன்னு ஒண்ணுதான் சொல்லியிருப்பீங்க, கூட்டு வினைன்னு அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கூட்டு வினை ஜாயிண்ட் அப்படின்னு சயின்ஸ் தத்துல எங்கேயுமே கிடையாது. கூட்டு வினைன்னு எங்கேயுமே கிடையாது, வினைன்னு தான் இருக்கும். ஆனா கூட்டு வினை இன்டைரக்டா பாத்தீங்கன்னா இந்த பிணிதான் கூட்டு வினை. இன்னாரு கணவனா வரணும், இன்னாரு மனைவியா வரணும், இன்னாரு பிள்ளைகளா வரணும், இன்னாரு இவங்களா வரணும்னு சொல்லி இறைவன் என்ன பண்ணியிருக்காரு? விரிச்சு வச்சுட்டாரு. வாங்க டீச்சர், விரிச்சு வச்சுட்டாருன்னு அம்மா வர்றாங்க. இன்னைக்கு வகுப்புக்கு வரணும்னு விரிச்சு வச்சுட்டாரு டீச்சர் வந்துட்டாங்க. அப்ப என்னன்னா இந்த பிணி கூட்டு வினைன்னு சொல்றது. இது எப்படி தெரியுமா? நாலு பேர் சேர்ந்து பேங்க போனோம், ஏதோ ஒரு ஜென்மத்துல கொள்ளையடிச்சிருப்பான். நாலு பேர் சேர்ந்து அவன் இன்பத்தை அனுபவிக்கணுமா துன்பத்தை அனுபவிக்கணுமா? துன்பத்தை அனுபவிக்கணும். நாலு பேரையும் ஒரே ஃபேமிலிக்குள்ள போட்டு விட்டுருவார், கணவன் மனைவி பிள்ளைகள். அப்பனா எப்படி இருக்கும்னு நீங்க பாத்துக்கங்க. ரைட்டிங் எப்படி இருக்குன்னு பாத்துக்கங்க. பாத்துக்கங்க. அப்படி இருக்கிற ஃபேமிலி பாத்துக்கீங்களா? யா அதுலாம் என்னன்னா ஏதோ ஒரு ஜென்மத்துல பேங்க்ல கொள்ளையடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான், சேர்த்து விட்டாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா கூட்டு வினை. நாலு பேர் சேர்ந்து கோயிலுக்கு இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணியிருப்பாரு? ஒன்னா சேர்த்து விட்டுருவாரு. இப்ப என்ன அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். அதாவது நீங்க கேட்கலாம், சுனாமி வருது ஐயா, 500 பேர் ஒரே நேரத்துல அடித்து போயிடுச்சு ஐயா கடலூர். கடலூர் சொல்லுவீங்க. அவன் ஏதோ ஒரு இனப்படுகொலை பண்ணியிருப்பான், இல்லை இனத்துக்கு ஏதாவது துரோகம் பண்ணியிருப்பான். அந்த 500 பேரை இந்த ஜென்மத்துல வர வச்சு கரெக்டா கொண்டாந்து கரையில நிப்பாட்டி கரெக்டா அந்த 8:30 அப்படியே வந்து அழித்து போடுறோம். கரெக்டா நடக்கும். அதெல்லாம் கூட்டு வினைன்னு பேர். நீங்க நாலு பேரை கொண்டு போய் கடல்ல தள்ளி விட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, அதுக்கு பேர் என்னது? நாலு பேரை நீங்க கடல்ல தள்ளி விட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? கொலை குற்றம். நாலு பேரை கடலே வந்து 40,000 பேரை தள்ளிட்டு போயிடுச்சுன்னா ஏதாவது குற்றம் பண்ணுவோம். ஒரே இதுதான், சுனாமின்னு போட்டு இத்தனை வருஷமா பெண்டிங்ல இருந்த கேஸ்லாம் அதுல தள்ளிடுவான். சுனாமில போய் சேர்ந்துட்டாங்கன்னு க்ளோஸ் பண்ணிடுவான். எத்தனையோ வருஷம் பெண்டிங்காக இருந்த கேஸ்லாம் என்ன பண்ணிடுவான்? கிளியர் பண்ணுவான். ஆக என்ன அர்த்தம்னா, பிணி என்றால் பிணைப்பு. அவரை இப்போ உங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்கு கவலையா இருக்குமா இருக்காதா? ஐயா உங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா கவலையா இருக்குமா இருக்காதா? ஆனால் நீங்கள் சாப்பிட்டா டைஜஷன் ஆகிடுது, ஒரு ஹார்ட் அட்டாக் கிடையாது, எந்த நோயும் கிடையாது, நிம்மதியாக ஜாலியாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு கவலை என்னது? வீட்டுக்காரம்மா உடம்பு சரி. அதான் அது என்ன தெரியுமா? கூட்டு வினை. இவர் நல்லா தான் இருக்கிறாரு, அவங்க சரியில்லைன்னா அந்த துன்பத்தை என்ன பண்றாரு? இவர் இடத்தை ஃபில்லப் பண்றாரு. ஆக இது பேர் தான் என்னது? வினி. மூப்பு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 80 வயசு, 84, 88 நிமிஷம், 88 செகண்ட் இருக்கணும்னா அத்தனை நிமிஷம், அத்தனை நாள், அத்தனை செகண்ட் கரெக்டாக இருக்கணும். ஒரு செகண்ட் கூட முன்னாடி கிடையாது, ஒரு செகண்ட் கூட பின்னாடி கிடையாது. இதுதான் விரித்த வீடு. அப்புறம் நீங்கள் கேட்கலாம், அப்போ போய் என்ன திருக்கடவுர் போய் நாங்கள் பூஜை பண்ணோம்னா எப்படி 2 வருஷத்தை கூட்டி கொடுத்துருவார்? நீங்கள் 10,000 தானே பண்ணீங்க, நாங்கள் 20,000த்துக்கு பண்ணுற பாருங்க. 20,000த்துக்கு பண்ணால் எப்படி எங்களுக்கு 2 வருஷம் இன்க்ரீஸு? 2 செகண்ட் கூட இன்க்ரீஸ் கிடையாது, 2 செகண்ட் கூட இன்க்ரீஸ் கிடையாது. ஏன்னா அங்க என்ன விஷயம் தெரியுமா? உயிரை கொண்டு போறவன் 2 பேர், யாரு? யமன், சிவன். நல்ல ரைம்ஸ் இருக்கு. யமன், சிவன், நல்ல ரைம்ஸ். யமன், சிவன். அவனுக்கு யமனுக்கு யமன் பேரு, யமனுக்கு யமன். அதாவது காலன், காலகாலம், 2 பேர். இவர் எப்படி கொண்டு போவார் உயிரை சொல்லுங்க? அப்படி போட்டு பாச கையில வீசுவார், வீசி உயிரை எடுப்பார். இவர் எப்படி கொண்டு போவார் டைரக்டா? பாக்கி நல்லா தெரியுது தம்பிக்கு, எல்லாம் டைரக்டா எடுப்பாரு. டைரக்டா எடுத்தா பிறப்பு கிடையாது, பாசத்தை போட்டா பிறப்பு. சாமி மார்க்கண்டேயரை நீ டைரக்டா எடுத்துட்டு போன மாதிரி என்னையும் டைரக்டா எடுத்துட்டு போயிருந்த யமதர்மனை மட்டும் விட்டு எடுத்துறாரு சாமி. அதுதான் எங்க போறோம் திருக்கடவுர். அப்ப பிணி என்றால் என்ன? அப்படி மூப்பு என்றால் எத்தனை செகண்டு, காலம்னு அர்த்தம். அதுக்கு சைவஸ்தானம் சொல்வது காலம், அதுக்கு எத்தனை காலம்னு கரெக்டாக இருக்கணும், அந்த காலம் வரைக்கும் தான் இருக்க முடியும். அப்புறம் சாகாது, எப்படி சாகணும்? ஒருத்தன் உட்கார்ந்த இடத்துலயே டக்குன்னு போவான், ஒருத்தன் உட்கார்ந்த இடத்துல டக்குன்னு போகாதுக்குள்ள எங்கேயோ எத்தனை விதமான சாகுதல் வருகிறது, இப்படித்தான் சாகு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு.
இப்படிதான் உடம்பை விட்டு உயிர் பிரியணும் இருக்கு. உடம்பை உயிரையும் எதை வச்சு இணைச்சிருக்காரு, ஞாபகம் வச்சு சொல்லுங்க பாப்பா. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உடம்பையும் உயிரையும் சிவபெருமான் எதால இணைத்திருக்கிறார். என்ன மறந்து மறந்து போயிடுறீங்க, என்ன விட மோசமான மறதியா இருக்கு உங்களுக்கு. சிவபெருமான் வந்து உடம்பையும் உயிரையும் எதை வச்சு ஜாயின் பண்ணிருக்காரு, கம்மு. என்ன கம்மு வச்சு ஒட்டிருக்காரு? வாசல் இல்ல இல்ல, ஆமாதான் உயிர். காத்துங்க, காற்றடைத்த பையடா. மூச்சு காடுறவன நீங்க வேணா ஒரு 5 செகண்ட் மூக்கையும் வாயை கொஞ்ச நேரம் பொத்தி பாருங்க, மூக்கையும் வாயை பொத்தி பாருங்களேன். பொத்தி பார்த்துட்டு அப்புறம் வந்து என்னை கேளுங்க, நான் எப்படி திரும்பி வந்து சேர்றதுன்னு சொல்றேன். ஆ சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். மூக்கையும் வாயை பொத்துனா அந்த மூச்சு காற்று பிரேக் ஆச்சுன்னா உடம்பு தனியாகவும் உயிர் தனியா பிரிஞ்சிடும். செட்டு பேர் சொல்லக்கூடாது, உடம்பு தனியா உயிர் தனியா பிரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதைத்தான் நாம செட்டு கொடுத்தோம் சொல்றோம். அது என்ன அர்த்தம்னா, இந்த சாக்காடு இப்படித்தான் நடக்க வேண்டும். அந்த மூச்சு காற்று எப்பொழுது பிரிய வேண்டும், எப்படி பிரிய வேண்டும். அப்ப விதி எத்தனை போட்டு இருக்கு? 6. ஆனா இந்த விதிப்படிதான் நாம நடக்கும்னு சொன்னா இறைவனை நம்ம வழிபடணுமா? வழிபட தேவையா? தேவையில்லையா? ஐயா விதிப்படிதான் நடக்கும்னு முடிவாய் போயிடுச்சு, இனிமே நான் எதுக்கு சாமி மூணுன்னு ஆகட்டேன். இப்படிதான் நடக்கும்ட்டா, 88 வயசு 80 செகண்ட் முடிஞ்சு போச்சு, இன்னும் மனைவியா முடிஞ்சு போச்சு, அப்புறம் எதுக்கு நான் சாமி மூணுன்னு கேட்பான். இதுக்குதான் என்ன சொல்றாரு, அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அக்கு அருவி ஒய்வினை நாடாதிருப்பது. இதான வினை, அதன் விதின்னு இருக்கும். அந்த விதி நான் செய்த பாவம் இன்னைக்கு அனுபவிக்கிறேன்னு சொல்ற மடையர்களே, உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமன்றே. உய்வினை நாடணுமா வேண்டாமா? உய்வினை நாட வேண்டும். அதுக்காக தான் நம்ம வழிபாடெல்லாம் செஞ்சு இந்த விதி என்ன பண்றான், அந்த வாங்கிட்டு வந்த 250 என்ன பண்றான், பட் மீதி எத்தனை இருக்கும், மொத்தம் எத்தனை இருக்கு? 5000 6000. இப்ப 250 வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்த 250 முதல்ல கழிக்கணும். கழிச்சிட்டு மீதி எவ்வளவு இருக்கும்? 6500 இல்லைங்க, 5500 இருக்காது. 5500 இருக்காது. என்ன என்ன விட கணக்குல மோசமா இருக்கீங்க. மொத்தம் 6500 போச்சுன்னா எவ்வளவு இருக்கும்? 5500. அந்த 5500 லெஸ் பண்ணணுமா, கழிச்சு விட்டுணுமா? ஒண்ணு நம்ம கழிக்கணும், இல்லையா சிவபெருமான் என்ன பண்ணணும், வறுக்கணும். உனக்கில்லாதோ வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின் என் வினை. என்ன வினை? பாவம் புண்ணியம். வினை ஒத்தது என்ன ஆகணுமா? 0 ஆயிடுச்சுன்னா நான் பிறப்புல இருந்து என்ன ஆகிடுவேன், ரிலீஸ் ஆகிடுவேன். அப்ப நான் பிறப்பு வந்ததுக்கு அப்புறம் இந்த 250 வச்சுக்கிட்டு வந்துட்டேன், நான் என்ன பண்ணணுமா? வழிபாடு செய்து இந்த 6000 டமால் ஆக்கணும். என்ன ஆகணும்? இது முடியுமா முடியாதா? ஐயோ நான் மலை போல குமிச்சு வச்சிருக்கிறது, இந்த துண்டு உடம்பு வச்சு எப்படியா போக்குவேன் கேட்கலாம்னு கேட்க முடியாது. அதுக்குதான் அஸ்தம் கொடுத்துருக்காரு. என்ன அஸ்தம் கொடுத்துருக்காரு? யோகம், ரைட்டு. அது பிரம்மாஸ்திரம் மாதிரி சிவாஸ்திரம் ஒன்று கொடுத்துருக்காரு. படைக்கிரமாக ஒரு நாமத்தை எடுத்து அஞ்சு என் நாவினில் கொண்டேன். போருக்காக ஒரு அஸ்திரம் கொடுத்துருக்காரு. என்ன அஸ்திரம்? இந்த 5500 6000 போகிறதுக்காக ஒரு அஸ்திரம். என்ன அஸ்திரம்? பிராரஸ்தம் போட்டு வந்தாச்சு, போட்டு வந்தாச்சு. ஆனா நாம என்ன செய்யறோம் தெரியுமா? போட்டு வந்து இதை கழிக்கிறதுக்கு பதிலா என்ன பண்றோம் தெரியுமா? வந்த நோக்கத்தையே மறந்துட்டு புதுசு புதுசா எப்படி எல்லாம் தப்பு செய்யலாம்னு கண்டுபிடிச்சு புதுசு புதுசா டெவலப் பண்றோம் தப்புகளை. நான் சொல்றது புரியுதுங்களா? புதுசு புதுசா டெவலப் பண்ணி இந்த 500 பதிலா எக்ஸ்ட்ரா ஒரு 500 பிட்டை சேர்த்துக்கிட்டு சேர்த்து போயிடும். எக்ஸ்ட்ரா ஒரு 500 சேர்த்துக்கிட்டு சேர்த்து போயிடும். இப்ப இங்க வந்து என்ன இருக்க வேண்டியது, 4500 + 5500 + 500 இருந்துச்சு. இங்க வந்தா எவ்வளவு ஆயிடுச்சு தெரியுமா?
புதுசா ஒரு 500 சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, 6500 ஆகி அது அப்படியே இந்த 6500 சேர்ந்து இது அப்படியே இங்க வந்து எங்க வந்து சேர்ந்துருது, பாலவனியில் போய் டெபாசிட் ஆகி மலை கொஞ்சம் பெருசாயிடுச்சு. இது தூண்டுதான் மலை கொஞ்சம் பெருசாயி இப்படியே பெருசாகி 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 போய்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த மனித ஜென்மம் எப்போ கிடைக்கு தெரியுமா, எத்தனையோ ஜென்மங்களுக்கு அப்புறம் தான் ஒரே ஒரு தடவை தான் மனித ஜென்மம் கிடைக்கும். நீங்கள் போன தடவை மனித ஜென்மம் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க, பள்ளியாக இருந்தோமோ பூச்சியாக இருந்தோமோ புழுவாக இருந்தோமோ இல்லை பேனாக இருந்து யாராவது தொக்குன்னு உடைச்சாங்களோ யாருக்கு தெரியும். பேனை குத்தும் போது கூட யோசனை பண்ணணும், போன தடவை சகோதரியாக இருந்திருப்பாங்க பார்த்து குத்தணும் யோசிச்சு ரைட்டிங்களா. அப்ப என்னன்னா இவ்வளவு சைக்கிள் இருக்குதான் நம்ம இந்த ரைஸ் பண்றோம். ஆனா இந்த ரைஸ் இதுதான், இது பேரு வினை சுழற்சி. இது பேர் என்னது, வினை சுழற்சி. இந்த வினையை போக்குறதுக்கு என்ன செய்யணும்ன்றத இந்த பாட்டு, இந்த வினையை போக்குறதுக்கு தான் இந்த பாட்டு. இன்னொரு பாட்டு ஒண்ணு சொல்ற கேட்டுங்க, கம்ப்ளீட்டா அந்த வினை சுழற்சியை நீங்க வந்து என்ன பண்ணிடலாம், இது பண்ணிடலாம். பெரிய புராணத்துல கல்லு எறிவாரு அவர், அந்த நாயனார் பேர் என்ன, அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க, பரவாயில்ல. சாக்கிய நாயனார் புராணத்துல ஒரு பாட்டு பாடுறாரு, பெரிய புராணத்துல, செய்வினையும் செய்வானும் கேள்விப்பட்டிருக்கீங்களா. யாரு இது செய்வினையும் யாரு பாடுறது பாத்தீங்களா, அவங்களுக்கு 2000 ரூபாய் வாட்ஸ்அப்ல நாளைக்கு அனுப்பிச்சிருவேன். செய்வினையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் மெய்வகையால் நான்காகும் விதித்த பொருள் என கொண்டே உய்வகையார் பொருள் சிவன் என்றே உணர்ந்திருந்தார். அவ்வியல்பு சைவநெறி அல்லவற்றுக்கு இல்லை என உய்வகையார் பொருள் சிவன் என்றே உணர்ந்திருந்தார். அவர் கல்லுதான் எரிவாரு, ஆனா பூவா நினைச்சு போடுவார். உடனே நீங்கள் என்ன பண்றீங்க, நானும் எனக்கு ஈஸியா கிடைக்கிறது கல்லுதான், பூவா நினைச்சுக்க சாமின்னு போடக்கூடாது. அவர் சூழ்நிலை வேற, நம்ம சூழ்நிலை வேற. அப்ப செய்வினையும் நல்லா பாருங்க, செய் வினை யார் செய்யற வினை, செய் வினை. வினைனா ஒர்க், செயல், ஒர்க். ஒர்க் செய்யறதெல்லாம் பலவிதமான ஒர்க் இருக்கு, வாயால கையால காலால எத்தனை பேர் இருக்கனாலும் நம்ம இன்பத்துமோ செய்யலாம், செய்யலாம செய்ய முடியாது ஒர்க். இதை பலவிதமா செய்யலாம். செய்வினையும் யார் செய்யறதுனா உயிர் செய்கிறது, அதாவது ஏதோ செயல் ஒர்க். செய்வானும் யாரு, உயிர் செய்கிறது. யாரு, நான் என்ன செய்யறேன், செய்வானும் உயிர் செய்கிறது. இது ஒர்க் செயல், இது உயிர். அதன் பயனும், அதன் பயன் என்ன, இன்பம் துன்பம். அதன் பயன் என்னது, இன்பம் துன்பம். செய்வினையும் செய்வானும் அது உயிர். அதன் பயனும் கொடுப்பானும், யாரு கொடுக்கிறதா அதன் பயனா, சிவபெருமான். யார் சொன்னது, அதே மீனாட்சி அம்மா தானே, பரவாயில்ல. ரொம்ப இவ்வளவு விவரமா இருக்காங்க சிவன். இப்ப பாருங்க, 4 கேட்டகரி. தன்ன கேட்டகரி, பாவ புண்ணிய செயல் ஒரு கேட்டகரி, செய்வான் உயிர் ஒரு கேட்டகரி, அதன் பயன் இன்பது இன்பம் ஒரு கேட்டகரி, அதை கொடுக்கிறவன் ஒரு கேட்டகரி. இப்ப கொடுக்கிறவன் மட்டும்தான் இந்த வினையை ரத்து பண்ண முடியும், வேற யாராவது ரத்து பண்ண முடியுமா, ரத்து பண்ணவோ கொடுக்கிறவனால மட்டும்தான் ரத்து பண்ணும். அப்ப யாருக்காக நம்ம வந்து தொண்டு செஞ்சா அவர் ரத்து பண்ணுவாரு, சிவபெருமானுக்கு தொண்டு செய்யும் பொழுது அந்த வினை என்ன ஆகும், ஒரு சிவபெருமானுக்கு தொண்டு செய்யும் போது ஒரு கடல்ல வந்து ஓங்கி ஒரு கல்லை போட்டோம், அந்த தண்ணி வந்து கரையில வந்து முட்டுமா முட்டாதா, முட்டுமா முட்டாதா, ஒரு ஃபோர்ஸ், அதாவது ஈக்குவல், அதாவது நியூட்டன்ஸ் தேடலா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, எவ்ரி ஆக்ஷன் ஹேவிங் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். பாருங்க எல்லாரும் சூப்பரா சொல்றாங்க, சின்ன வயசுல படிச்சது. ஒரு ஃபோர்ஸ் இருந்தா அதுக்கு எது ஃபோர்ஸ் சமமா இருக்கும். அதே போல நாம ஒரு ஃபோர்ஸ் தான் பாவம் செஞ்சிருந்தாலும் கரெக்டா ஒரு ஃபோர்ஸ் பாவம் நம்மள வந்து என்ன பண்ணிடும், அட்டாக் பண்ணிடும். ஒரு ஃபோர்ஸ் புண்ணியம் செஞ்சிருந்தா ஒரு ஃபோர்ஸ், ஆனா நீ சிவ வழிபாட்டிலே இருந்தால் அந்த போர்ஸ் அட்டாக் பண்ணும், ஆனா வலிவில் இருந்து அட்டாக் பண்ணும். எப்படின்னு நான் சொல்றேன், இன்னைக்கு நான் வந்து
பாவத்தை அனுபவிக்கணும்னு விதி எழுதியிருக்கு. பாவத்தை அனுபவிக்கணும். இந்த ஒரு கல்லில் வந்து நான் நடக்கும்போது இடித்து என் கால் உடையணும், இல்லை என் காலில் இருந்து அந்த கல் இடித்து ஏதாவது ஆபத்தை விளைவிக்கணும்னு ஒரு விதி. இன்னைக்கு நான் நடந்து வந்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் என்ன நினைச்சினோ தெரியல, நமச்சிவாய வாழ்க நாதன் வாழ்க இவை பொழுதும் என் நெஞ்சில் நீ காதம் தாழ்வாக பாடிக்கிட்டே என்னை மறந்து வர்றேன். அதில் என்ன தயாராக நிற்கிறது, ஏதா கல் கூர்ப்பாக நிற்கிது, என் கால அழகா நெருங்குது, ஆனா நான் என்ன பண்ணிட்டு வர்றேன், நமச்சிவாய பாடிட்டு வர்றேன். அப்ப என்ன பண்றாரு சிவபெருமான் பாக்குறாரு, ஆகா நம்ம பையன் வரானே என்ன தாக்க வருது, அது வேலையை அது செய்யத்தான் செய்யும், சட்டத்திட்டப்படி அது நடக்கத்தான் செய்யும். அப்படியே சிவபானத்தை பாக்குறாரு, சாமி உத்தரவுன்றார், அப்படியே உள்ள பூந்து வெளில வர்றாரு. அப்படி போடும்போது ஒரு சாணத்தை போட்டு கிளம்புறாரு, என்னத்தை போட்டு கிளம்புறாரு, சாணத்தை போட்டு கிளம்பு, நமச்சிவாய வாழ்க்கு சாணத்தை கலவிச்சிட்டேன். ஆமா சாணியில கால வச்சுட்டமே சொல்லி எங்கடா இதை தேக்கலான்னு பார்த்தா என்னை இடிக்கிறதுக்காக ஒரு கல் ரெடியா இருந்தது பாத்தீங்களா, அதுல போய் நான் ஒரு சட சட சரணம் இடிச்சு தேய்ச்சிட்டு நாம அதுக்கு போயிட்டே இருந்துட்டேன். இப்ப வினைப்படி கரெக்டா நடந்ததா இல்லையா, ஒர்க்கு நடந்ததா இல்லையா, ஆனா எனக்கு பாதிப்பு வந்ததா, அதுதான் அந்த வழிபாடையே நிறை தோண்டு செய்யணும்னா அந்த வினையிலிருந்து எஸ்கேப் ஆகி அதான் மாணிக்கவாசகர், உனக்கு இல்லாததோ வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின் உனக்கு என்றால் மூணு சொல்லியன் பிணக்கில்லாத பெருந்துரை பெருமாள் உன் நாணங்கள் பேசுவார்க்கு, உன் நாணங்கள் பேசுவார், இனக்கில்லாத இன்பமே வரும் துன்பமே துடைத்தியம் பெருமாள், துன்பமே துடைத்தியம் பெருமாள், அதுக்கு நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும் நீ அப்படின்றார், உனக்கு இல்லாததோ வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்தவின் அப்படின்றார். சாமி ஈரமா இருக்கிற விதை என்ன ஆகும், உழைச்சு வந்துடும், அந்த ஈரத்தை நீ ப்ரே பண்ணிட்டேன்னா நீ ப்ரே பண்ணி விட்டுறேன், அன்பம் பாவம் புண்ணியத்தெல்லாம் ஒரு ப்ரே பண்ணிட்டேன்னு வச்சுக்க, நான் மீண்டும் முளைக்க மாட்டேன், முளைக்காத விதையா மாறிடுவேன், முளைக்காத விதையா மாறிடுவேன். அதான் சொல்ற உனக்கு இல்லாத ஒரு, அப்ப வினை ஒத்தால் வழிய நாம எங்க போக முடியாது, வினை ஈக்குவலா டேலி ஆகலைன்னா நம்ம எங்க போக முடியாது, இறைவன்கிட்ட போய் கடக்கவே முடியாது. சரி இதுதான் இதை சொல்றாரு. அப்ப இறைவன் தான் கொடுக்கிறவன், கொடுக்கிறவனாலதான் இதை தள்ளுபடி பயன்பேன், இதை செய்ய நம்ம பாவம் யாருன்னா உயிர் தான் செய்கிறது, அதுக்கு பலன் என்னன்னா இன்னும் துன்பம். சரி இன்னொன்னு சொல்றேன், ஒரு உயிர் என்னென்ன செய்ய முடியும், உயிர் வந்து எதை ஈஸியா செய்ய முடியும் நீங்களே சொல்லுங்க, பாவமா புண்ணியமா, ஈஸியா உயிர் செய்யக்கூடியது பாவமா புண்ணியமா, நீங்க என்னங்க யோசிக்கிறீங்க, சிம்பிளா சொன்னாங்களா, ஈஸியா பாவம் தான் செய்வோம், புண்ணியெல்லாம் ரொம்ப லேட்டா தான் செய்வோம், இங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து அவரை பிரிச்சுக்குள்ள வச்சாரா இல்லையா தெரியலையே, நான் வச்சுட்டு வந்தனே ஒரு ஓட்டு உண்டா இல்லைங்களா, தானா பாவம் நடக்கும், இஷ்டத்துக்கு என்ன ஆகும், நிறைய ரைஸ் ஆகும். எது செய்யறது ஈஸி, உயிர் செய்யக்கூடியது மூன்று, என்னது பாவம், எது ஈஸி, ஃபர்ஸ்ட் அதிகமா பெரிய மலையா இருக்கும், அடுத்து உயிர் செய்யக்கூடியது என்ன இருக்கும் சொல்லுங்க, இன்னொன்னு செய்வீங்க இறக்கப்படுவீங்களா இல்லையா, அப்படி இறக்கப்படாம போயிடுவீங்களா, கொஞ்சம் பசியில மயம் கிடக்குற அந்தாப்பான்னு ரெண்டு பிஸ்கட்டாக வாங்கி கொடுத்துட்டா போவீங்களா இல்லையா, அப்ப புண்ணியம் செய்வீங்களா இல்லையா, அப்ப புண்ணியமும் செய்வையா, என்னது புண்ணியமும் செய்வையா, அது குட்டி மேல அவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியும். சரி இன்னொன்னு ஒண்ணு செஞ்சா தான் இறைவன் அடி போய் சேரலாம், இது ரெண்டு செஞ்சாலும் நாம இறைவனடி போகவே முடியாது, இது ரெண்டு இருக்கிற வரைக்கும் இது பேர் தான் வினைன்னு பேர், இதுக்கு பேர் தான் என்னது வினை, இது ரெண்டையும் ஒழிச்சு கட்டினா மட்டும்தான் நாம யார்கிட்ட போக முடியும், நன்று நாள்தோறும் நம்பினை போயிடும், இது ரெண்டையும் ஒழிச்சு கட்டணுமா, பாவமும் செய்யக்கூடாது புண்ணியமும் செய்யக்கூடாது, மூன்றாவதாக ஒன்று செய்தால் மட்டுமே இறைவனை அடைய முடியும், அது என்ன, பிற உயிர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய துன்பமே பாவம், பிற உயிர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய நல்ல காரியங்களை என்னது, இது ரெண்டுமே நமக்கு பிறப்பை கொடுக்கும். சிவ புண்ணியம் என்றால் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள், எதுவுமே நம்மளது கிடையாது, எதுவுமே நம்மளது கிடையாது, எல்லாமே யாருடையது,
அழகா ஒரு பாட்டு கண்ணதாசன் பாடுவார். என்ன தெரியுமா, அழகா அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, அது ஒரு பாட்டு சொல்றாரு. வெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அது எட்டு குஞ்சுகள் ஒரு பெற்றெடுத்தவன் சோறு ஓட்டவன் யாரடா. நல்லா தெரிஞ்சுங்க, யார் இந்த கோழியையும் சேவலையும் சேர்த்து வச்சது, அது எட்டு குஞ்சு போட்டவனே அதுக்கு சோறு போட்டது யாரு, வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்தபின் வருந்தமில்லையே தாயடா. அது என்ன பண்ணுமா, வளர்ந்ததுக்கு அப்புறம் வளர வரைக்கும் நம்ம போனோம்னு வச்சுக்க, சாப்பாடு போடுறதுக்காக நம்ம போவோம், நம்மளே கொத்த வரும் அந்த கோழி பாத்துக்கீங்களா, நம்மளே கொத்த வரும். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுலயே கொத்தி கொத்தி குஞ்சை என்ன பண்ணி விட்டுறோம், விரட்டி விட்டுறோம். மனித சாதியின் துயரம் யாவையும் மனதில் வந்த நோயடா. அப்ப மனுஷனுக்கு கோழி இன்பமா இருக்குது, மனுஷன் ஏண்டா துன்பமா இருக்கான்னா, கோழி எல்லாத்தையும் முற்றுச்சான், அதனால என்ன இருக்கான், இன்பமா இருக்குதான். நாம எதையுமே விடாம அத்தனை நம்மளது நம்மளது நம்மளது, இதையும் விடுறது அதையும் விடுறது, கார் வந்தாலும் விடுறதுல, பொங்கலா வந்தாலும் விடுறதுல, பிறந்த குழந்தை பேத்தி கீத்தி எதையுமே நம்ம என்ன பண்றது இல்ல, விடுறதுல உறக்கணும் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படியே துன்பம் துன்பம் துன்பம்னு என்ன பண்றோம், ஏற்றிக்கிட்டு உலகத்தில் எந்த பொருள் நம்மளது இல்ல, ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம், நம்மளது 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 நினைச்சுட்டு துன்பத்தை வரையும், நம்மளது நம்மளது. அதான் ஈன்ற ஆளுமாய் எனக்கு என் தந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் என் மனதில் இருக்க ஏன்றா இமையவர் கர்மன் திரு பாதிரி குழு தோன்றா துணையா இருந்தனன் தன் அடியவங்களுக்கு. அடியவங்களுக்காக அம்மாவா வந்தது யாரு, சிவபெருமான். அக்காவா வந்தது யாரு, நண்பனா வந்தது யாரு, சிவபெருமான். இந்த ஸ்டாண்டா வந்தது யாரு, சிவபெருமான். ஆக எல்லாத்துலயும் யாரு தாங்களா, சிவபெருமான் தான். அப்ப அத்தனை யாருக்கு சொந்தமா இது பூராமே, திருப்பி சொல்றேன். அதாவது ஒரு அரசன் இருந்தானா, அந்த அரசன் என்ன பண்ணானா, சாமி உங்களுக்கு என்ன வேணாலும் வாங்கிக்கங்க, சாமி என்ன வேணாலும் வாங்கிக்க, பூரா என் மண்ணுதான் சாமி, என்னது என் மண்ணு, அவங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணும் சாமி, நான் தரேன் சாமி உங்களுக்கு தரா. உடனே அவர் அப்பா 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்பா, அப்போ ஒருத்தர் சொன்னார்ப்பா, இது பூரா எனக்கு தான் சொந்தம் சொன்னாருப்பா, எனக்கு தான் சொந்தம் சொன்னார்ப்பா, இப்போ நீயும் சொல்றியப்பா, நான் 40 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்களா, அது என் தாத்தாவா இருக்கும் சாமி அப்படின்னாரு. இப்போ உங்க தாத்தா எங்கன்னாரு, அந்த பாத்தீங்களா அந்த சமாதிக்குள்ள. அப்புறம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், அப்போ ஒருத்தர் இதான் ஏன்னு சொன்னாரு, 20 வருஷம் சொன்னார்கள். அதாவது ஆசை ஆசை, மண்மேல் ஆசைப்பட்டவன் என்ன பண்றான், மண்ணோடையே போறான். மண்மேல் ஆசைப்பட்டவன் மண்ணோடையே போறான், சிவத்து மேல் ஆசைப்பட்டவன் மட்டுமே தான் எதோட போக முடியும், அந்த நிலையற்ற பொருள் மீது ஆசைப்படும். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, சிவ புண்ணியம் என்றால் நம் பொருள் எதுவுமே கிடையாது, நம் பொருள் எதுவுமே கிடையாது. அப்ப எதுவுமே நம்ம பொருள் இல்லாத என்னாலும் நினைச்சு செய்யக்கூடாது. வீட்டை கூட்டுறோமா, சிவபெருமான் வீட்டை நம்ம கொடுத்துருக்காரு, அந்த வீட்டை கூட்டுவோம் மெழுகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெழுகுனா யாருக்கு செய்யற தொண்டா போயிடும், என் பிள்ளைய படிக்க வைக்கல, சிவபெருமான் பிள்ளைய படிக்க வைக்கிறேன் வளர்க்குறேன் சாப்பாடு போடுறேன், அப்போ நான் யாருக்கு செய்யற தொண்டா போயிடும், என் வீட்டுக்காரர் இல்லை, சிவபெருமான் கொடுத்த வீட்டுக்காரர் அவர் பதி, அந்த பதியை நான் பதியா நினைச்சு சாப்பாடு போடுறேன், பதி விரதையா இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சா என்ன ஆயிடுச்சு, இப்போ 24 மணி நேரமும் யாருக்கு செய்யற தொண்டா மாறிடுது. இதுதான் என்ன அளவில் தான் செய்யணும், வேற ஒன்றும் பத்திரம் போட்டெல்லாம் செய்ய வேண்டாம், பதிஞ்செல்லாம் செய்ய வேண்டாம், என்ன அளவில் செய்யணும், என்ன அளவில் செஞ்சா இந்த மலை என்ன ஆயிடுமா,
பெருசாகி இதெல்லாம் என்ன ஆகிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். டேலியாக டேலியாக டாலியாக என் கடன் பணி செய்து கிடப்பது, என் கடன் பணி செய்து கிடப்பதுன்னா ஓவர் டெபாசிட் ஆனவனே சிவபெருமான் கேள்வி வந்துடுவார், இதுக்கு மேலே டெபாசிட்லாம் தாங்காது சாமி, நான் வட்டி மூலமாக கொடுத்துக்கிறேன் வந்து சேர்ந்துன்னு வாங்கிப்பார். யாரு தன் கடன் அடியேனையும் தாங்கு. அப்போ சிவபுண்ணியத்துக்கும் புண்ணியத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா, இது ரெண்டும் சேர்ந்தா பிறப்புக்கு வந்து சேர்ந்துருவோம், இது இருந்தால் பிறப்பு கிடையாது. இப்போ என்ன சிம்பிளா ஆபீஸுக்கு வருமா, சிவபெருமான் இந்த வேலையை செய்ய வச்சிருக்காரு, சம்பளம் கூட வச்சிருக்காரு, அடியார்களுக்கு சாப்பாடுன்னு நினச்சி போட்டுட்டு இருக்கீங்க ஆபீஸ் வேலை. அப்புறம் வீட்டில் என்ன வேலை செஞ்சாலும் சிவபெருமான் வீடு, அந்த வீட்டில் வேலை செய்கிறேன். உங்கள் சொந்தக்காரங்க உறவுக்காரங்க பிள்ளைங்க அம்மா அப்பா செய்கிறதெல்லாம் என்ன நினச்சிக்கணும், சிவபெருமான் செய்கிறத நினச்சிக்கணும். அதான் ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, ஒன்றும் நீ இல்லை அன்றி ஒன்று இல்லை யார் உன்னை அறிய வைப்பார், எதுவும் நீ இல்லை சாமி, ஆனால் நீ இல்லாமல் எதுவுமே இல்லை சாமி. அதனால தான் சொல்கிறார் கீழே கிடந்தால் சாணி, மேல வந்து பிடிச்சு வச்சா சாமி. அப்ப சாமிக்குள்ள யாரு இருக்கா, சாமி இருக்கிறாரு அர்த்தம், எந்த பொருளா இருந்தாலும் சாமி இருக்கிறாரு அர்த்தம். நாம எடுத்துக்கிறோம் ஒரு உதாரணம் சொல்ற கேளுங்க, வீட்டுல விளக்கு ஏற்றுவோம், வீட்டுல விளக்கு ஏற்றுவோம், விளக்கு ஏற்றுறது எதுக்கு, வெளிச்சத்துக்கு இல்ல, அதாவது சாமி நான் கும்பிட வந்து உட்காந்துட்டேன், நீ சூக்குமமா கண்ணுக்கு தெரியாம இருக்கிற, சூக்குமமா கண்ணுக்கு தெரியாம இருக்கிற, நான் கும்புறதுக்கு வந்துட்டேன், அருவமா இருக்கிற நீ அருவருவமா வெளியில வா அப்படின்னு சொல்லி பொருத்தி வச்சிடும். சூக்குமமா இருந்தவர் என்ன ஆயிட்டாரு, தூளமா அருவத்துல வந்துட்டாரு, விளக்கா வந்துட்டாரு, சாமி கும்பிட்டு முடிச்சுட்டோம், சாமி நான் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன், நீ எங்க இருந்தியோ அங்கே போய் மறைஞ்சுக்கோ. அப்போ இல்லாத அதாவது கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருந்து கண்ணுக்கு தெரியறதா வர்றாரு, கண்ணுக்கு நெருப்பா ஏற்கனவே இருந்ததா இல்லையா, இல்லாம வருமா, ஏற்கனவே இருக்கிறது அது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது, அது கண்ணுக்கு புலப்படுவதாக அருவமாக வருகிறார். இதுதான் வந்து விளக்கேற்றி வச்சு சாமி கும்பிட்றோம், சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் சாமி எங்க இருந்து அங்கே போய் பத்திரமா இருந்துக்கேன்னு சொல்றது வாங்க சிவாமாங்க. ஆக பாவ புண்ணியம் சிவ புண்ணியம் எது செய்யறது சிறப்பு, இது செய்யறது ஈஸியா கஷ்டமா, ரொம்ப இதை விட சிவ புண்ணியம் செய்யறதுதான் ஈஸி. அந்த சிவ புண்ணியத்தை நாம செய்து என்னது அதுதான் நன்று நாள்தோறும் நம்பினை போயரும் என்றும் இன்பம் தழைக்க இருக்கலாம். ஐயா கேமரா கட் பண்ணி